வெல்கம் டு ரவி ஷைன்ஸ் தமிழ். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ராஜா ஃபேன்சி ஸ்டோர், பெரம்பூர்லேயே பெரிய ஷாப். இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ பார்ட் ஒன் போட்டிருக்கோம், இது பார்ட் டூ. நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கலாம், மறக்காமல் பார்ட் ஒன்னையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுலேயும் நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இயரிங்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செயின்ஸ், ஹிப் செயின்ஸ், பேங்கிள்ஸ், இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் காட்டியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம பேங்கிள் அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம், ஸோ அதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ், ஆக்ஸ்டைஸ், அதுக்கப்புறம் நிறைய விதமான பேங்கிள்ஸ் இருந்தது. த்ரெட் பேங்கிள்ஸ் கூட உங்களுக்கு நிறைய இருந்தது. இது மாதிரியான ஜட பில்லிங்க கூட நிறைய இருந்தது. ஏடி ஸ்டோன், சீஜட் ஸ்டோன், மேட் ஃபினிஷ், கோல்ட் ஃபினிஷ். ஸோ பரதநாட்டியம் செட்டுக்கெலாம் போடுவாங்களா கெம்ப் ஸ்டோன்ஸ், அந்த மாதிரியான ஜட பில்லைகள் கூட இருந்தது. ஜாயிண்ட்டில் இருந்தது, தனித்தனியாக வேணாலும் இருந்தது. உங்களுக்கு இது ரெண்ட்டுக்கும் இருக்குது, சேலுக்கும் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்ததுனால அதில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சேல்னால் வந்துட்டு பழைய பீஸ்லாம் தரமாட்டாங்க, புது பீஸஸே தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா மேட்டில் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப அழகாகவே இருந்தது, லக்ஷ்மி ஃபோட்டோ வச்ச மாதிரி இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு போடக்கூடிய இயரிங்ஸ். மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கான இயரிங்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கோன்ட்டு இல்லை, அங்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது. ஐ மீன் உமன்ஸ் போடுற மாதிரி, கேர்ள்ஸ் போடுற மாதிரி, குழந்தைங்க போடுற மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. டர்ன்சில் இயரிங்ஸ் இருந்தது, ஸ்டட்ஸ் இருந்தது, க்யூட்டாக குட்டி குட்டி இயரிங்ஸ் இருந்தது. அண்ட் பிக் இயரிங்ஸ் வேணாலும் இருந்தது, சாந்த் பாலி, ஜுமுக்கீஸ், இது மாதிரி நிறைய விதமான இயரிங்ஸ் இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான டாய்ஸ் கூட நிறைய இருந்தது. இப்போ இந்த ஆரம் பாருங்களேன், லக்ஷ்மி அம்மன் போட்டு எவ்வளோ பெருசாக மேட் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. மேட் ஃபினிஷ் மட்டும் இல்லைங்க, கோல்டு ஃபினிஷ் இருந்தது, நிறைய இருந்தது. ஐ மீன் செட்டாகவும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நெக்லஸ் ப்ளஸ் ஆரம் செட்டு வித் இயரிங்கோட, சிலது வந்து நெட்டுச்சுட்டியோட கூட இயரிங் செட்டாகவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா சேம் லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி, இதெல்லாம் வந்துட்டு இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ். இப்போது இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அம்மன்ஸ் வச்ச மாதிரி, கெம்ஸ் வச்ச மாதிரி. அது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்து, ட்ரெண்டிங்கான எல்லா ஜுவல்லரிஸுமே அங்கே இருந்தது. ஆக்ஸ்டைஸில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஆக்ஸ்டைஸ்லேயும் ஆரம்ஸ் செட்ஸு அண்ட் நெக்லஸ் ப்ளஸ் ஆரம் ஜாயின் பண்ண மாதிரி எல்லாமே இருந்தது. உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் என்ன, சீஜட் ஸ்டோன்ஸில் கூட இருந்தது, ஏடி ஸ்டோன்ஸ்லேயும் இருந்தது. ப்ளஸ் இல்லை எனக்கு ரெண்ட்டுக்கு தான் வேணாலும் அங்கே ரெண்ட்டுக்கும் உங்களுக்கு இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வித் இயரிங்ஸோடவே இது வந்து ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்தது, அரௌண்ட் 500 தான் இருந்தது இது எல்லாமே. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீஜட் ஸ்டோன்ஸ். சீஜட் ஸ்டோன் ஆரமும் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருந்தது, அதுவும் அரௌண்ட் 500 தான் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, எங்களால் அவ்வளோவும் கவர் பண்ண முடியல. ஸோ எங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சதோ அதோட கவர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து இயரிங்ஸ் நெட்டிச்சுட்டியோடைய கூட இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ்டேஸில் இருந்தது. சில பேர் வந்து ஜங்கியாக கேட்பாங்க வந்துட்டு, நாங்கள் ஆக்ஸ்டேஸில் பெரிய பெரிய ஆரம் போடுவோம் காட்டன் சாரீஸ்க்கு, அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது மாதிரி கூட அங்கே நிறைய இருந்தது, அரௌண்ட் 200-250 தான் இருந்தது. எல்லாமே வந்து ஒரு நியூ கலெக்ஷன்ஸாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்ட்டுக்கு பர் 3 வந்து 1000 அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஜும்காஸ், சோக்கட் செட்ஸ் ப்ளஸ் ஆரம்ஸ், அப்புறம் ஹிப் பெல்ட், அதுக்கப்புறமேட்டு வந்து ஜடபில்லை, ஒட்டியானம் ப்ளஸ் வங்கி எல்லாமே சேர்த்தே இருந்தது. இந்த ஆரம்பில் அந்த முத்தெல்லாம் தொங்கக்கவங்க ரொம்ப அழகாக இருந்தது. இதை நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் வெட்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு ஃபினிஷில் ரொம்ப நல்லாவே இருந்தது. இதே மாதிரி ஒன்று மேட் ஃபினிஷ்லும் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வங்கி, ரெண்டு கேக்குமே வங்கி இருந்தது, ஒரு கேக்கு மட்டும் இல்லை ரெண்டு கேக்குமே வங்கி இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன், இது வந்து இயரிங், இது வந்து நெட்டிச்சுட்டி அண்ட் பெரிய ஆரம். இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஏடி ஸ்டோன்ஸ் வித் கெம்ப் அண்ட் பச்சை கெம்போட இருந்தது, ரூபீஸ் இருந்தது. இது வந்து ஒட்டியானம் வங்கி, அதே மாதிரி ரெண்டு கைக்குமே வங்கி இருந்தது. சோக்கட் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருந்தது, சோக்கட் கூடவே ஒரு நெக்லஸும் வந்து அந்த அட்டாச்சாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா சாமிக்கெலாம் போடுவாங்களா தாலி, ஸோ அந்த மாதிரி தாலிஸ் அண்ட் ஹிப் செயின்ஸ்லாம் கூட நிறைய இருந்தது. அந்த தாலிலே கொஞ்சம் வெரைட்டிஸ்லாமும் இருந்தது, பேங்கிள்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அதில் ஒரு சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன், காசு மாலை போடுற மாதிரி பேங்கிள்ஸ் கூட இருந்தது. ப்ளஸ் வந்து ஹிப் செயின்ஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, லெஹங்கா போட்டால் போடுற மாதிரி
அண்ட் பெரிய ஒட்டியான மாதிரியும் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டிசைன் டிசைனாக ஃபிங்கர் ரிங்ஸ் அண்ட் பெரியவங்களுக்கும் ஃபிங்கர் ரிங்ஸ் இருந்துச்சு. ஸ்டோனில் வந்துட்டு ரோஸ் கோல்டு அண்ட் ஆக்ஸ்டைஸ்டு, பிளாக் ஸ்டோன், பிளாக் மெட்டல், எல்லா வெரைட்டிஸுமே இருந்தது. ஸ்டார்டிங் வந்து 70 ருபீஸ்லேருந்தே இருந்தது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பெருசாக வேணும்னாலும் பெரிய ரிங்ஸாக இருந்தது, சின்னதாக வேணாலும் சின்ன ரிங்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து மிரர் ஒர்க் பண்ண ஆக்ஸ்டைஸ்டு. இது வந்து தாலிலேயே அந்த சொன்ன நான் வெரைட்டிஸ், தாலி மட்டும் இல்லாமல் தாலி செயின்ஸ் இருந்தது, நார்மல் செயின்ஸ் இருந்தது, தாலி செட்டு மாதிரியும் இருந்தது கவரிங்கில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ட் இயரிங்ஸ். சின்ன குழந்தைங்களாம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக போட ஆசைப்படுவாங்க, இல்லை பெரியவங்களே கூட ஜீன்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டட்டு மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக ஸ்டட்டு மாதிரி போட ஆசைப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தது. 20 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ்க்குள்ளே இருந்தது இதெல்லாமே வந்துட்டு. அதில் நிறைய ஷேப்ஸு, நிறைய கலர்ஸ், நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. அவங்களுக்கு ஃப்ளாரில் வந்துட்டு க்யூட் க்யூட்டாக இருந்தது, ரொம்ப அழகான ஃப்ளார்ஸாக இருந்தது. ரெட் கலரில் தான் ஃப்ளார்ஸ்னு இல்லை, பிங்க்கு ப்ளூலலாம் கூட ஃப்ளார் இயரிங்ஸ் இருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜடையில் வைப்பாங்கல்ல, கொண்டையிலலாம் வைப்பாங்க அந்த ஃப்ளார்ஸ், அதுவும் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மல் பேங்கிள்ஸ். என்ன கலர் வேணாலும் எல்லா கலர்லேயுமே இருந்தது பேங்கிள்ஸில். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேக்கப் ஐட்டம்ஸ் கூட இருந்தது. உங்களுக்கு க்ரீம்ஸு, மாய்ஸ்சரைசர், டோனர், சன்ஸ்க்ரீன், ஃபவுண்டேஷன், மேக்கப் கிட்ஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் டிசைன் பண்ண குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு வைக்கிற மாதிரி சீர்தட்டுகள் கூட இருந்தது. அண்ட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது வைக்கிற அந்த டிசைனர் நாட்ஸு, அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டோன்டு லேசஸ்ஸு, அது மாதிரி கூட நிறைய இருந்தது. நான் வந்து இயரிங் நெக்லஸஸ்லாம் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி போட தான் விருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் கூட இங்கே இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜடையில் செட் பண்ணுற அந்த ஃப்ளார்ஸு. இதே வந்து கிளிப் டைப்பில் இருந்தது அண்ட் பின் டைப்பில் இருந்தது அண்ட் ரோப் டைப்பில் இருந்தது. நிறைய டைப்ஸ் ஆஃப் இருந்தது, எத்தனைன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முடியல, அவ்வளோ இருந்தது. பட் கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே இருந்தது, ரீசனபிள் கூட சொல்ல முடியாது, அதை விட ரொம்ப சீப்பான ரேட்லேயே இருந்தது. ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டெயிலில் கிடைக்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு 60 ருபீஸ்லேருந்தே இது ஸ்டார்டிங் இருந்தது. அண்ட் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலர்ஸ்லேயும் கிடச்சிது, எல்லா கலர்ஸ்லையுமே இருந்தது. ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ.